Amen. Hallelujah. In the Nalilum, Nam Thoran the Demudi, Avarte, Nam Diani Tukundukrom, Indrikum in the Tikadras and Erath in Mulamaga, Katha Namuda, Idai Buduvarage, or Padalai, Neen the Waldangal Kumbai, and Kodutha or Padalai, in the Iravanan Padapogre, would have sent the Ninglum, Padi Katrayara the Ingal, the Padalai, in the Nerathlium, Aradi Pudu Vitudamal, Katukulangal. உடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் சேர்ந்து ஜெபியுங்கள். பாடலை பாடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. மழை மழையே மழையே என்னை நனைத்திடவாரும். மழையே 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 என்னை நனைத்திட வாரும். பனியே பனியே என்னே பொழிந்திட வாரும். பனியே பனியே என்னே பொழிந்திட வாரும். என்மேல் பொழிந்திட வாரும். என்மேல் பொழிந்திட வாரும். இயேசையா என்மேல் பொழிந்திட வாரும். என்மேல் பொழிந்திட வாரும். நனையாத பாகங்கள் நனைத்திட வாரும். பேரின்ப நதியே மேல் பாகங்கள் நனைத்திட வாரும். பேரின்ப நதியே மேல் மூழ்கிட வேண்டும். மாறாத குணமெல்லாம் மாறாத குணமெல்லாம் மாற்றிட மழையாக வர வேண்டுமே. மாற்றிட மழையாக வர வேண்டும். மழையே 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 என்னை நனைத்திட வாரும். மழையே 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 என்னை நனைத்திட வாரும். பனியே பனியே என்னே பொழிந்திட கழிப்பாக வாரும். கனி உள்ளவும் முகம் பார்த்து பேசிட வேண்டும். கலங்கிடும் நேரங்கள் கழிப்பாக வாரும். கனி உள்ளவும் முகம் பார்த்து பேசிட வேண்டும். வேண்டாத வெறுத்திட மழையாக வர வேண்டுமே. வெறுத்திட மழையாக வர வேண்டுமே. வெறுத்திட மழையாக வர வேண்டுமே. வெறுத்திட மழையாக வர வேண்டுமே. மழையே 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 என்னை நனைத்திட வாரும். சொல்வோம்.
நனையாத பாகங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நனைத்து விடுங்க ஆண்டவரே. பேரின்ப நதியை உம்மில மூழ்கி விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்று இரவு எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நாம் தேவனை ஆராதித்தோம். இந்த நாள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கிரேட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. எஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட் ஃப்ரம் காட். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. தேவன் இந்த இரவு உங்களோடு கூட பேசுகிற ஒரு உன்னதமான வார்த்தை. யோபின் புஸ்தகம் 37 அதிகாரத்தின் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய், ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். எஸ், கிரேட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமென். ஆண்டவருடைய வழிகள் எல்லாமே இட்ஸ் வண்டர்ஃபுல் மிராக்குலஸ் வே. அவருடைய வழிகள் எல்லாமே ஆச்சரியமான வழிகள். நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வேஸ். அவருடைய வார்த்தைகளை ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய வழிகளை ஒருவராலையும் கண்டுபிடித்து இப்படிதான் ஆண்டவர் செய்வார் என்பதை நாம் யூகிக்கவே முடியாது. இட்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. இட்ஸ் பியாண்ட் அவர் நாலேஜ். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யோபுல இந்த காரியத்தை அடிக்கடி யோபு பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவன் ஒரு சோதனையான நேரத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். சோதனைக்கு காரணம் கர்த்தர் தான் என்பதை அவன் ஒவ்வொரு சாப்டர் மூலமாகவும் அவன் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் தன்னுடைய நீதியை பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் போக போக அவன் நீதிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அவன் உணர ஆரம்பிக்கிறான். அதனால் தேவனுடைய வல்லமைகளை அவன் நிறைய பேசுகிறதை பார்க்க முடியும். பார்க்க போகிறோம் யோபின் புஸ்தகம் 36:22-23 நம்ம வாசிக்க கேட்போம். இதோ தேவன், இதோ தேவன் தம்முடைய வல்லமையினால், தம்முடைய வல்லமையினால் உயர்ந்து இருக்கிறார், உயர்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் அவர் உயர்ந்து இருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவரை போல் போதிக்கிறவர் யார்? வல்லமையினால் உயர்ந்து இருக்கிறார்னா என்ன? அவரை போல ஒரு உயரமான உன்னதமான தேவன் ஒருவரும் இல்லை. ஏன்னா அவருடைய வல்லமைக்கு ஈடா இந்த உலகத்துல ஒருவருக்கும் வல்லமை இல்லை. தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் எவைகளுக்குமே நம்முடைய தெய்வத்தினிடத்தில் இருக்கிறதான வல்லமை போல ஒரு வல்லமை இல்லவே இல்லை. 23 பாருங்க. அவருடைய வழியின், அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன், நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? இவர் சரியா செஞ்சாரு, ஆண்டவர் இப்படி தப்பா செஞ்சிட்டார் அப்படின்னு விசாரிக்கத்தக்கவன் யார்? அவருடைய வல்லமைகளையும் கூட நம்மளால விசாரிக்கவே முடியாது. பாருங்க, நீர் அநியாயம் செய்து, நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? அவர் இப்படி செஞ்சிட்டாரு, அவர் இப்படிதான் இதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது முடியாது ஒருவனாலும். ஏன் இவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லவும் ஒருவரால் முடியாதா? அத்தனை வல்லமை உள்ளவர். அவர் செய்கிறது ஒன்றையுமே நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. மனுஷ மூளையினால அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மனசில் நல்லா வச்சுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள், அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் அவர் செய்கிற காரியங்கள், அவர் எந்த சூழ்நிலை தேசத்தின் மேலே, வாட் எவர் இட் மேபி, இட்ஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், பியாண்ட் அவர் நாலேஜ். அவர் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. இப்போ கூட கொரோனாவை குறித்து பல செய்திகள், பல டெஃபினேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம கேட்கலாம். பட் வி டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் ஹி அலவுட் திஸ் இன் திஸ் எர்த். ஏன் அவர் இந்த காரியங்களை பூமியில்
அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஆமே, இதெல்லாமே நம்முடைய யூகங்கள் எல்லாம் சரியானதா தப்பானதான்னு நமக்கு தெரியாது. ஹீ ஓன்லி நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். அவர் தான் அறிந்திருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்று. 26 வசனத்தை பாருங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம், அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நாம் அவரை அறிய இயலாது. ஹல்லேலூயா, முடியாது. ஆமென், சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை அத்தனை பெரியது, அவர் ஆராய்ந்து முடியாதுன்னு. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தெய்வன். ஒரு மனுஷனை கரை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். எத்தனையோ பழமொழிகள் உண்டு, பெண்ணின் மனதும் மன ஆழம் அந்த ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மேன் எவ்ரிடே, எவ்ரிடே. மனுஷன் இப்படி தான், இப்படி தான், இப்படி தான். அவங்க கூட பழக 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 அவங்கள தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட பழக 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 அவர் இன்னும் ஆழமானவராய் மாறுகிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட நெருங்க 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 அவரை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம், அவருடைய அற்புதங்களின் ஆழம் அகலம் நீளம் உயரம் பாருங்கள். காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஸ்தோத்திரம். செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். குருடனை சுகமாக்கினார். சப்பானியை நடக்க செய்தார். செஞ்சு 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 கடைசியில் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். மறித்து 3வது நாள் மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று ஜெயித்து எழுந்தார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவரை அனுபவிக்க அனுபவிக்க, அவரை பார்க்க பார்க்க, அவரை நெருங்க நெருங்க சூரியன் மாதிரி அவர். இப்போ பாருங்கள், சூரியன் எத்தனை எத்தனையோ தூரத்தில் இருக்குது. அதை நம்ம உணர்கிறோம். பக்கத்தில் போக 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 முடியுமா? அதனுடைய வெப்பத்தை நம்மளால் வாயால் சொல்ல முடியுமா? நோ, சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யோபு 5வது அதிகாரத்தில் யோபு இன்னும் கொஞ்சம் அவனுடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 5வது அதிகாரத்தின் 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்கள், ஆராய்ந்து முடியாத. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத கவுண்ட்லெஸ் மிராக்கிள்ஸ். நம்ம பிறந்ததுலேருந்து அவரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து பாருங்களேன், நான்லாம் வந்து பறந்து கண்ணை முழித்து பார்க்கும்போதே அவருடைய பாதத்தில் தான் அவன் கிடந்தேன். அப்படி தானே ஸ்தோத்திரம். இத்தனை வருஷங்களில் அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஏராளம். யோபு சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஸோ இன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் நல்லது, ஆண்டவுடைய பராக்கிரமத்தை குறிச்சுலாம் நம்ம கேட்குறோம். டோன்ட் ஆஸ்க் காட் எ க்வெஸ்டியன்ஸ். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதுங்க. ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே கேள்வி கேட்காதுங்க. எப்படி செய்ய போறீங்க ஆண்டவரே கேள்வி கேட்காதுங்க. டோன்ட் ஆஸ்க் இன் த க்வெஸ்டியன். இஃப் ஹி ஆன்சர் யூ கான் அண்டர்ஸ்டாண்ட். அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? யோவானில் இயேசு கிறிஸ்துடைய நெருங்கிய தோழனாகிய லாசரு மரணத்துக்கு எதுவான வியாதியால் இருக்கிறதாய் அவனுடைய சகோதரிகளால் அனுப்பப்பட்ட மனுஷன் மூலமாக சொல்லப்படுகிறது. இயேசு அதுக்கு பதில் சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, தேவ நாமம் மகிமைப்படுகிறதற்காக, குமாரனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக இது நடக்குதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். இயேசுவோடு நல்ல நெருங்கிய நண்பர்கள் இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே தான் தங்குவார். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிஞ்சுதா? மார்த்தாலும் மரியாளுக்கும் இயேசு நேராகவே சொல்கிறாரு, நீர் இங்கே இருந்திருந்தீரான என் சகோதரன் மறித்திருக்க மாட்டேன்னு சொன்ன இயேசு சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். வை கான் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவுடைய அற்புதத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்காதுங்க. ஆண்டவர், இதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க? இதுக்கு என்ன ஆண்டவரை வழி வச்சுருக்கீங்க? இஃப் ஹி சேஸ், இஃப் ஹி சே, இஃப் ஹி ஷோ த வே ஆஃப் த மிராக்கிள்ஸ், டியூ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்? நமக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இப்படி ஒன்று பார்த்தேன், எப்போ 1 மணி நேரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரமாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம யாருக்காவது அது ரோட்டில் காத்திருப்போம் பார்த்தீங்களா?
எங்கேயாவது காத்து ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சுருவாங்க பாருங்க, அப்போ தான் அந்த ஒரு மணி நேரத்துடைய வேல்யூ தெரியும். அதே போல் காத்திருக்க சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவர்கிட்ட இது நடக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரங்கள் இருக்கு. பிட்வீன் த மெராக்கிள் அண்ட் த ப்ராமிஸ்டு டைம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் டைம், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற காத்திருக்கிற நேரம் நம்ம ஒருவராலும் பொறுக்க முடியாது. ஆனால் ஏன் அந்த இடத்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33 நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆன்னு சொல்லும்போது அப்படி நம்ம வாசிக்கிறது மாதிரிலாம் பவுல் சொல்லியிருக்க மாட்டார், அப்படி தானே? இஸ் ஒண்டரிங். ஆமென், ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ வேர்ஸ். பவுல் சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லலை, பவுல் ஒரு சந்தோஷத்தினால பொங்கின இருதயத்தோட பேசுறான். ஆ ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம், அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பவுல் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர் ஒருவேளை சரியானதை சொல்லியிருக்கலாம். நவ் ஹி இஸ் வர்ஷிப்பிங் காட். இந்த பிட்வீன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, தேவன் நமக்கு நான் செய்து முடிப்பேன்னு சொல்கிற நேரத்துக்கும் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கிற அந்த இடைவெளி நேரத்தில் தேவனை துதித்து பழக வேண்டும். இந்த நேரம் ஆண ஆரம்பிக்கிறதுலேருந்து பாருங்க, நம்ம முடிக்கிறான், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இஸ் ப்ரைசிங். ஆமென். என்னெல்லாம் சொல்லி ப்ரைஸ் பண்ணுறா மேலே பாருங்க, அவருடைய அறிவு என்பவைகள் அது ஆழம் எவ்வளவு நீளம் எவ்வளோன்னு தெரியாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அடைவிடப்படத்தகாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம மகிமைப்படுத்தணும்? நம்முடைய கேள்விகள், தேவனிடத்தில் முறுமுறுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்முடைய அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கையில் பெற்றுகிற வரை அவரை துதித்து ஆராதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, We are getting strength from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது. நம்முடைய கிரியைகளுடைய வெளிப்பாடு, தேவனை துதிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் வெல்லப்படுறோம், நம்ம மறுரூபமாக ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை அது நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அது தாமதமானதை வந்து சேர்ந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையும் அனுபவிக்கக்கூடிய சரியான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை அருமையான ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், அதை விசுவாசியுங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே எஸ்தர் புஸ்தகத்தில் என்ன நடந்துச்சுன்றது நல்லாவே தெரியும், அப்படிதானே? 2:3-4 பார்க்கும்போது அங்கே பாருங்க, நான் வாசிக்கிறேன். அதற்கு ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாட்களிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், அவர்கள் ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மடத்திற்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும், அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். இந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவுடைய மனைவி வஸ்தி, இவள் செய்த ராஜா அவளை வந்து வர சொன்ன போது அவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால ராஜாவுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தை விட்டு அந்த ராஜா ஆகாஸ்வேரு ராஜா அவளை வெளியில் தள்ளிட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் இப்போ ஒரு ஆளை கொண்டு வரணும், இப்போ ராணியை கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நல்லா பாருங்கள்.
இன்னைக்கு எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முழு அதிகாரம் நம்ம கையில் இருக்கிறதுனால இட்ஸ் பிகேம் எ ஸ்டோரி ஃபார் அஸ். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்கிறது மாதிரி நம்ம இதை படிச்சுட்டு போயிடும். ஆனால் இந்த புஸ்தகம் நம்முடைய கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக எஸ்தருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இவள் சிறையிருப்பின் நாட்களில் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண், தாயின் தகப்பனும் கிடையாது. மொர்தேகாய் என்றவர் எடுத்து தான் இவனை வளர்க்குறாரு. பாருங்க, இவளுக்கென்று ஒரு திட்டத்தாண்டர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக வஸ்தியுடைய இருதயத்தை கடினமாக்குறாரு. வஸ்தி என்ன செய்கிறா, ராஜாவுக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொல்கிறா. உடனே ஆகாஸ்வரி ராஜா சொல்கிறார், எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா கன்னி பெண்களையும் கூட்டிட்டு வாங்க, ராஜாவுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தேர்ந்தெடுப்பு அங்கே வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இதை கத்தர் தான் செய்கிறார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், 2:8-9 வாசிக்க கேட்போம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாயிடுச்சு. அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள யோக்காயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போக கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோக்காவின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். எஸ்தர் ஒரு அடிமை பெண், இவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, நோ அட்ரஸ். ஆமென், ஹல்லேலூயா. இவளுடைய வம்சாவளி எல்லாம் இவளுக்கு என்னத்தை சொல்ல தெரியும், ஷீ இஸ் ஜஸ்ட் எ விமன், ஷீ இஸ் ஜஸ்ட் எ ஸ்லேவ் விமன். ஆனா இங்க பாருங்க, இவளும் அங்க கொண்டு போகப்படுறா. 9 அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்ததினால், பாருங்க இங்க போனோம்னா ஆண்டவர் தான் இதை செய்யறாருன்றது பாருங்க. இவ போய் நிக்கிறா, இவ என்ன பியூட்டி பார்லருக்கு போனா, இவ சாப்பாடு எப்படி இருந்திருக்கும், நல்ல ஆரோக்கியமானதை சாப்பிட தானே இவ பார்க்க பல பலன்னு அழகா இருப்பா. அப்படி என்ன இவ ஆரோக்கியமா சாப்பிட்ற அளவுக்கு இவ வசதியான வீட்டுல பிறந்திருக்காள். ஆனா ராஜா ஒரு ஆளை நியமித்திருந்தானே, அவனுடைய பார்வைக்கு இவ எப்படி இருக்கா, யோகாயினுடைய பார்வைக்கு இவ எப்படி இருக்கா, அழகா இருந்தாளாம் பாருங்க, பார்வைக்கு நன்றா இருந்தா. அது மாத்திரம் இல்ல, அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஃபேவர், ஸ்தோத்திரம். இதுதான் கத்தர் செய்கிற வழி, நமக்கு புரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் புரியாதுங்க உங்களுக்கு, ஆனால் அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஸ்தோத்திரம். நீங்கள் பரலோகத்துக்கு போன எஸ்தர்ட்ட கேட்டு பாருங்க, இப்படி இதெல்லாம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அந்த யோகாயினுடைய கண்ணில் எப்படி தயை கிடச்சிச்சு, நீ என்ன செஞ்சுட்டு போனேன்னு கேட்டால், நான் ரொம்ப சிம்பிளாக தான் போயிருந்தேன், என்னட்ட ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம். என்கிட்ட இருக்கிறத பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருந்தேன், அவ்வளோதான். பண்டிகைக்கெல்லாம் போகிறதுக்காக இந்த மொர்தேகாய் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸில் எது பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதை தான் நான் போட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஆனால் தேவன் ஒருவனை உயர்த்தணும், ஒருத்தனு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால், இஸ் டூயிங் இன் இஸ் ஓன் வே. 2:15-17 வாசிக்க கேட்போம். முருகதாய் தனக்கு குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறென்றதும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருடைய வாழ்க்கையில அவளுக்கு பாருங்களேன், வசனம் சொல்கிறது, அவளுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ, அவளுக்கு என்ன ராஜா, அந்த ராஜா செலக்ட் பண்ண அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு என்ன கேட்க பிடிச்சி, ரொம்ப அந்த சுத்து முத்தான கேள்வியெல்லாம் எதுவும் இல்லை, என்னவோ அதை ஆண்டவர் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, எல்லா அவளை அந்த அந்த ராஜா வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு, அவனுக்கு மாத்திரம் இல்லை, எஸ்தரை யாரெல்லாம் பார்த்தாங்களோ பாருங்க, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாட் எ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். இன்னைக்கு ராத்திரி கத்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்துக்கு நடுவில் யாருக்கள் யார்கிட்டலாம் உங்களுக்கு ஃபேவர் கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர். ஹவ் இட் பாசிபிள். 17 பாருங்க, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஏங்க இப்படிலாம் நடக்குது, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா பார்க்காத அழகா, எஸ்தரை விட எத்தனை தேசங்கள்ல அழகான ஸ்திரீகள்லாம் வந்திருப்பாங்க, ஆனால் ராஜாவுடைய கண்கள்
எஸ்தர் எஸ்தர் மேல் அன்பு வைக்கிறது. அவருடைய அழகில் மாத்திரம் மயங்களை எஸ்தர் மேல் அன்பு வைத்தானாம். பாருங்க, எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலாம், அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயை பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஏரியா, இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் பொசிஷன், ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை ஒரு காம்ப்ளிகேட்டடான காரியத்துக்காக யானுடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு மேற்பட்ட, பல மடங்கு மேற்பட்ட ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கெட் அ ஃபேவர் ஆஃப் காட். தேவன் உங்கள் மேல் வைக்கிறதான அந்த பரிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு ராத்திரி நிச்சயம் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். 4 அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 11 இப்படி சொல்லுகிறது, வாசிப்போம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்ற திட்டம் ஆமானால உண்டாக்கப்பட்டுடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எஸ்தர்ட்ட போய் சொல்லி இந்த விஷயத்தை சொல்றான். இப்படி ஒரு சட்டம் தேசத்துல வந்திருக்கு, நீ அரண்மனையில போய் இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத. இந்த காலத்துக்காக தான் கொத்தர் கத்தர் உன்னை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாரு. உன்னை எஸ்தர் சொல்றா, அரண்மனையில் ஒரு பழக்கம் இருக்கு, ராஜா கூப்பிடாம ராஜாவுக்கு முன்னாடி யாருமே போய் நிற்க முடியாது. ஆனால் நான் இப்போ ஜோபம் பண்ணிட்டு 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு நான் போறேன் சொல்லி ஒரு தைரியமாக எஸ்தர் போறா. ஆண்டவுடைய கிருபை, ஆண்டவர் வழி நடத்துகிறது எஸ்தரோட இருக்கிறதுனால, எஸ்தர் உள்முற்றத்தில் போய் நின்னோடனே ராஜா செங்கோலை நீட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அடுத்த 5 அதிகாரத்தில் ராஜா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், இந்த ராஜ்யத்தில் பாதிக்கிட்டாலும் நான் உனக்கு தரேன். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை பார்த்து இப்படி பேச வச்சது என்ன? நான் சொல்கிறேன், அவருடைய அழகு இல்லை, ராஜா அவள் மேல் வைத்திருக்கிறதான வித்தியாசமான எண்ணங்கள் அல்ல. தேவன் அவளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை அவளுக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய கண்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க இடத்திற்கு ஆவியானவர் உங்களை நகர்த்தி செல்வார். நிச்சயமா இந்த காரியம் எப்படி நடந்துச்சு, இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். எஸ்தர் புஸ்தகத்தின் ஒவ்வொரு பேஜஸ் இட்ஸ் அண்ட் எவ்ரி பேஜ் இஸ் அ மிராக்கிள் ஆஃப் காட். தேவனுடைய அற்புதத்தை ராஜா மட்டும் போய் நிற்கிறான். யூத ஜனங்களை கொல்ல முயற்சி செய்த ஆமான், ஸ்தோத்திரம். அவன் ஏன் யூதர்களை கொல்லணும்னு நினைச்சான்? இந்த மொர்தேகாய் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மொர்தேகாய் அவனை மணங்கலன்ற ஒரே காரியத்திற்காக. மொர்தேகாயை கொல்லணும்னு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு இந்த ஆமான் அவன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்தான் பாருங்க. அந்த தூக்கு மரத்துல ஆமான போடுற அற்புதத்தை ஆண்டவர் எஸ்தரை கொண்டு செய்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த தெய்வன் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். டோன்ட் ஆஸ்க் த க்வெஸ்சன். எங்கேயுமே எஸ்தர் மொர்தேகாய்கிட்ட போய் என்ன போய் ராணியா எப்படி ஆக்குவாங்க அப்படிலாம் அவன் புலம்புல ஸ்தோத்திரம். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அவன் சொல்றான், ராஜா செங்கோலன் நீட்ட கூப்பிடாம நான் போக முடியாது, நான் ஒருவேளை போய் ராஜா எனக்கு அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அந்த செங்கோலை நீட்டலைன்னா என்னை கொன்றுவாங்க, ஸ்தோத்திரம். அதனால அவள் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது கர்த்தர் அவளுக்காய் அற்புதங்களை செய்கிறார். இந்த மொர்தேகாயை பாருங்க, நான் தேவனை மாத்திரம்தான் வணங்குவேன், மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் கையெடுக்க மாட்டேன்ற தீர்மானத்தில் அவன் சரியாக இருந்ததுனால கர்த்தர் மொர்தேகாயை உயர்த்துகிறார். கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வாசிச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மொர்தேகாய்க்காய் கர்த்தர் எவ்வளவு யுத்தம் செய்கிறார். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கிரகிக்கக்கூடாத அடி பாதாளங்கள் வரை
நீங்கள் விழுந்து போனீர்களா? எனக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன நேரத்தின் மூலமாக சொல்லுகிறார், அந்த இடத்திலிருந்து நீ கிரகிக்க முடியாத உயரத்துக்கு உன்னை உயர்த்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. ஆண்டவர் மேலே சார்ந்துருங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதுங்க. உபவாசம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே செய்யும் செய்யணும் போட்டு அவரை உழுக்க வேண்டாம். அவருடைய சிங்காசனத்தை ஆட்ட வேணாம். நம்ம நினச்சிக்கலாம் இப்படிலாம் செஞ்சாதான் ஆண்டவர் செய்வார். இல்லை, ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் மேல் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளது. நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நீர் எங்க கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எனக்காய் நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். I believe that you are going to do the greatest things for me, O God. I'm just waiting in your presence. உன் பிரசன்னத்தில் நான் காத்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர். நான் உங்கள் மேலே சார்ந்து உமை விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறத பார்க்கலாம், நான் வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம். அதிகமான காரியத்தை நீர் எனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என் வாழ்க்கையுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். என் படிப்பு, என் எதிர்காலம், நான் எந்த காரியத்தை செய்யணும்னாலும் உம்முடைய வாக்குத்தத்தை பிடிச்சு நீங்கள் எனக்காக செய்வீங்க என்ற விசுவாசத்தில் ஓட எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. அப்பா, நீங்கள் ராத்திரி உம்முடைய வார்த்தையோடு எங்களை படுக்கைக்கு நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ள வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.